போராட்ட களத்திலிருந்து சிஐடியுவினுடைய தேசிய செயலாளர் கருமலையான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன சார்? ஒரே கோரிக்கை, ரொம்ப சிம்பிள். இந்த மூன்று சட்டங்களும் வாபஸ் பெறப்பட வேண்டும். வேளாண் சட்டங்கள் மூன்றும் வாபஸ் பெறப்பட வேண்டும். பிளஸ் இந்த மின்சார சட்டம் 2020 இவற்றையும் வாபஸ் பெற வேண்டும் என்பது அவர்களது பிரதானமான கோரிக்கை. காரணம், இந்த சட்டத்துடைய ஒரு தாத்பரியத்தை நம்ம ஃபுல்லா உணர்ந்தோமே ஆனால், இந்த மாதிரியான ஒரு நவீன தாராளமய சூழலில் இந்த மாதிரியான ஒரு வலதுசாரி ஒரு பிற்போக்கு அரசாங்கங்கள், வலதுசாரி பிற்போக்கம் ஏதாவது ஒரு கல்ச்சுரல் ட்ரைட் அல்ல, ஒரு கலாச்சார வெளிப்பாடாக பல பேர் பார்க்கிறார்கள், அது அல்ல. இது ஒரு அரசியல் பொருளாதார வெளிப்பாடாகத்தான் இந்த மாதிரியான வலதுசாரி அரசுகள், அது பிரேசில் ஆனாலும் சரி இந்தியாவானாலும் வந்திருக்கிறது. இந்த அரசுகள் நிலம் குறித்த அல்லது விவசாய விளைபொருள் குறித்த உலக பன்னாட்டு ஏகபோக கம்பெனிகளுக்கு ரத்தன கம்பளம் இருக்கிற ஏற்பாடுகளை செய்வார்கள். இவர்கள் என்ன ஆஃபர் பண்ண போகிறார்கள்? இவர்கள் ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப புத்திசாலி மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த சரத்தை இப்படி செய்வோம், இந்த சரத்தை இப்படி செய்வோம், அதெல்லாம் பரிசீலிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போடுவோம், உங்களுக்கு உள்ள ஐயப்பாடுகளை நீங்கள் அங்கே சொல்லுங்கள் என்று வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது விவசாயிகள் சங்கம் தலைவர்கள் சென்ற எல்லா பேருமே, இது இவன் ஃப்ராடு பண்ணுதானுங்க, இவன் நம்மளை நடு தெருவில் நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவான், இவனை நம்பி இந்த கமிட்டி கொடுக்குற இந்த ரொம்ப டெக்னிக்கலா, அவங்க ரொம்ப புத்திசாலியா பேசுற மாதிரி இந்த டெக்னிக்கலா இந்த சரத்து வாரியாக அல்லது அந்த உபசரத்து வாரியாக விவாதம், நோ, த்ரோ திஸ் பில் டு த பே ஆஃப் பெங்கால், இந்த சட்டத்தை தூக்கி எறி ஆகவே என்பதுதான் இப்பொழுது விவசாயிகள் முன்வைத்து இருக்கிற கோஷம். இது ஏன் பஞ்சாப் சென்ட்ரிக்காக இப்பொழுது பார்க்கப்படுகிறது, அல்லது பஞ்சாப்காரங்க கொஞ்சம் கூடுதலா இதுல ஈடுபட்டு இருக்காங்க என்று நம்ம பார்க்கலாம். எஸ், அது இட் ஹஸ் காட் அப்செக்டிவ் ரியாலிட்டி. இதற்கான சில பௌதிக சூழல் அங்கே இருக்கிறது. பஞ்சாபில் உற்பத்தி செய்யப்படுகிற நெல்லுக்கான கொள்முதல் அரசு ஏற்பாடுகளில், இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்று சொல்றமே, நெல் கொள்முதல் அரசு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆதார விலை தீர்மானித்து அதிலிருந்து 93% பஞ்சாப் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லும், ஹரியானா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல் அரவுண்டு 87% இந்த அரசு கொள்முதல் ஏற்பாட்டில் அந்த உற்பத்தி அது மார்க்கெட்டிங் நடக்கிறது. இப்ப அதுக்கு வேட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெரஸ் அரவுண்டு உத்தரப்பிரதேசத்திலயோ பீகார்லயோ மற்ற பகுதியிலயோ அதுக்கடுத்து ஓரளவு நெல்லுல கொள்முதல் அரசு கொள்முதல் ஒரு 20% கொள்முதல் ஒரிசால இருக்கு. எனக்கு நம்ம தமிழ்நாடு புள்ளி விவரம் கரெக்டா அரசு கொள்முதல் எவ்வளவு செய்கிறது என்ற விவரம் என் கையில் இல்லை. நான் இந்த நார்த் இந்தியாவிலேயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன். இது ஆகவே இயல்பாக அந்த விவசாயிகள் நமக்கு அடிவயத்துல கையை வச்சுட்டான் இந்த சட்டம். ஏன்னா அவர்களுக்கு அந்த கோபம், ஆகவே அவர்கள் கூடுதலாக இதுல ஈடுபட்டார்கள். இப்பொழுது ராஜஸ்தான் இது வந்து ஏதோ அவங்களுக்கான, ஆகவே இந்த பிரச்சனை அவங்களுக்கான மட்டுமல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு ஆபத்து. ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இந்த மெக்கானிசம், அதாவது விவசாய விளைபொருட்களின் விலையை இந்த சந்தையும் அல்லது ஏகபோக வணிகர்களும் தீர்மானிக்காமல், ஒரு விவசாயியும் வாங்குறவனும் விற்கிறவனும் கூடி பேசி ஏலம் விட்டு விற்கிற ஒரு ஏற்பாடு நம்ம ஊர்ல இருக்கிறது. இப்போ அதையே அதுக்கே ஒரு சட்ட சுவரை எழுப்பியிருக்கிறார்கள். ஏ லீகல் பேரியர், பவுண்டரி போட்டான், வெளியே என்ன வந்தாலும் நடத்திக்கலாம் என்ற முறையில். ஆகவே நம்ம ஊர் விவசாயத்திற்கும் பாதிக்கும், உலகம் இந்தியா முழுக்க எல்லா விவசாயிகளுக்குமே இது பாதிப்பை உருவாக்கும். இந்த சூட்டை உணர்ந்தவர்கள் ஏற்கனவே, இவங்க 5ஆம் தேதி, இது ஏதோ இப்ப வந்தது இல்ல, ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஆர்டினன்ஸ் போடப்படுகிறது, அவசர சட்டம். அவசர சட்டத்தை பார்த்த உடனே அவர்கள் கிளம்பி விட்டார்கள். ஆகா, இவன் நம்மளைத்தான் கை வைக்க போறான், நமக்கு ரொம்ப தீவிரமாகிறது என்று அவர்கள் அங்கே பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். ஆகவே இதர பகுதி விவசாயிகளும் இதில் கட்டாயம் இணைய வேண்டும், இல்லைன்றா அவங்க பஸ் அவங்களை ரொம்ப கருவறுத்துருவாங்க. ஆகவே நம்ம ஊர் விவசாயத்திலிருந்து, ராமநாதபுரத்து மிளக விவசாயிலிருந்து, அல்லது நமது டெல்டா பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் உட்பட எல்லா விவசாயிகளுமே மொத்தமா சேர்ந்து போராட வேண்டிய ஒரு பிரச்சனை. கடந்த ஒரு வார காலமாக இடதுசாரி அமைப்புகள் இந்த போரை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டிவிகளில் போலீஸ் அடக்குமுறை மற்றதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் இப்பொழுது அங்கே போர்க்களத்திலே அவர்கள் இப்பொழுது அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் உற்சாகமான பல செய்திகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், தோழர்கள் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரத்யோகமான சூழல் ஒன்று காரணம், வட இந்தியாவில் மான்சூன், வட இந்தியாவில் விவசாய பருவகாலம் முடிஞ்சு அடுத்த பருவங்களுக்கு வேற கேப் இருக்கும். இந்த வடகிழக்கு பருவமழை தான் நம்ம ஊருள்ள விவசாயிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி மற்ற ஏற்பாடு இதெல்லாம் இருக்கிறது.
இதில் அவங்க கொஞ்சம் இயல்பாக கொஞ்சம் இருக்குது. இது கடலை புயல் இது மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நமது இந்தியா முழுவதும் இதை விஸ்தரிப்பதற்கு காரணம் ஆரம்பத்தில் என்ன முடிவெடுத்தோம்னா, நீங்கள் தோழர்கள் இதை புரிஞ்சுக்கணும்னா, இதை வடக்கே தெற்கே அப்படிங்கிற மாதிரி பாயிண்டே அல்ல. 26ஆம் தேதி தொழிலாளிகள் வேலை நிறுத்தம், இதை தேசிய அளவான இந்த போரை சென்க்ரனைஸ் பண்ணுவதற்கு விவசாய இந்த ஆல் இண்டியா கிசான் சங்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி விவசாய தொழிற்சங்கங்களோடு பேசி, நீ 26 நடத்த நான் 27 டெல்லி செலோ என்று ஒரு சின்கரனைஸ் பண்றது. பெண்டமிக் சுச்சுவேஷன் இந்தியா முழுவதும் உருவாகி இருக்கிற ஒரு சூழலில் தேசம் முழுவதும் திரட்டுவது என நான் முடிவெடுக்க வேண்டாம், டெல்லியை சுற்றிய மாகாணங்களை மையமாக வைத்து திரட்டுவோம் என்ற முறையில்தான் 26 தொழிலாளிகள் வேலை நிறுத்தம் பொது வேலை நிறுத்தம், 27 டெல்லி செலோ என்றுதான் இது ஆரம்பத்தில் வி கன்சீவ்டு திஸ் ஐடியா. இப்படிதான் இது உருவானது, கருத்தரித்தது. அது அதனுடைய போக்கில் இப்பொழுது அது பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போ இருக்கிற பெண்டமிக் சுச்சுவேஷன்ல ஜனங்களின் நகர்வுக்கு இருக்கிற தடைகள் மற்றதெல்லாம் இதுக்கு மத்தியில ஆகவேதான் இது நடக்கிறது. ஆகவே இப்போ ஒவ்வொரு மாகாணங்களிலும் இந்த விவசாய சங்கங்கள் கூடி இதை ஆக்டிவா பண்ணணும், பண்ணுவாங்க, வேற வழி கிடையாது. இப்போ டெல்லி செலோ அறிவிக்கப்பட்டு 10 நாட்கள் கடந்திருக்கு. பொதுவாக அரசுகள் இது மாதிரி போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுடைய அந்த மன வலிமையை வந்து இல்லாமல் செய்வதற்கு அவங்க கையாளக்கூடிய யுக்தி அப்படின்றது காலம் தாழ்த்துவது. இந்த காலம் தாழ்த்தியது அப்படின்றது உண்மையிலே விவசாயிகள் மத்தியில் ஏதாவது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கா? அவர்களுடைய உறுதி இன்னமும் பழைய மாதிரியே தான் இருக்கா? விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் டெம்பர்மெண்ட், ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்ல விவசாயிகள் டயர்டே ஆக மாட்டான். நீங்க புரிஞ்சுக்கணும், அவன் ரொம்ப உற்சாகமாக இருக்கான். ஏன்னா சில மிடில் கிளாஸ் மாதிரி இத்தனை மணிக்கு குறி வச்சு அப்படியெல்லாம் அவன் கிடையாது. அவன் அப்படியே கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். அவன் சாப்பாடு விதம், அவன் வாழ்கிற விதம், ஆகவே அவன் டயர்டாகிற அவனது மன உணர்ச்சியை காரணம் அவனது உழைப்பும் அவனது உணர்ச்சியும் ஒன்றோடு கலந்தது. ஆகவே இந்த மாடர்ன் புர்ஜுவா ஸ்டேட் அப்பாரட்டஸ் தே கன்னாட் அவங்க பின்னுக்கு தள்ள முடியாது. தள்ளுவதற்கான ஏற்பாடு இவங்களுக்கு கிடையாது. அவனும் கீழே போகிற மாதிரி தெரியல. நேற்று இரவு என்கிட்ட ரொம்ப உற்சாகமாக விவசாய சங்க தலைவர்களை நான் இரவு ஒரு எங்கள் சிஹெச் அகில இந்திய பொதுச் செயலாளர் தப்பன் தோழர் சிந்து நாங்கள்லாம் சந்திக்கிற பொழுது இரவு ஒரு 8:30 to 9:00 இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தோழர் சிங்கு பாடல்லேருந்து வராங்க, அவங்க எண்ணிக்கை கூடி கொண்டிருக்கிறது. இப்பொழுது சில எங்கள் சிஹெச் தலைவர்களும் அங்கே டிகிரி பாடலில் இருக்கிறாங்க, அவங்ககிட்டையும் கேட்க எண்ணிக்கை கூடி கொண்டிருக்கிறது, வருவோர் எண்ணிக்கை குருநானக் ஜெயந்திக்கு அப்புறம் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நோ, இவர்களது மன உணர்வை பின்னுக்கு தள்ளும். இவங்க என்ன பண்ணாலும் சரி அதாவது விவசாயி ஆக மாட்டான். அந்த வேற இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட், டிஃப்ரெண்ட் சைக்காலஜி, டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் இஸ் ப்ரிவைலிங். அது வந்து எப்படி அதை கரெக்டாக அளந்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, பொதுவாக இவ்வளவு பேர் ஒரு இடத்துல கூடி இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அவர்களுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய உணவு மற்ற வசதிகள் அப்படின்றது அவர்கள் எப்படி ஏற்படுத்திக்கிறாங்க? அவங்களுக்காகவே யார் யாரெல்லாம் அவர்களுக்கு உதவுறாங்க? இதுவுமே ஒரு மரபு வழி வந்த ஒரு சித்தரிப்பு முறை. இவர்கள் ஒரு இடத்தில் கூடவில்லை, ஒரு இடத்துல கூட வைக்கணுங்கிறது அமித்ஷா பிளானு. ஆகவே நீ புராரிக்கு வா, உனக்கு நான் செட்டு போட்டு தரேன், அங்கே கக்கூஸ் கட்டித்தாரேன், தண்ணி வசதி செஞ்சாரன், அங்கே வந்தால் நீ ஒரு 3 நாளைக்கு 2 ஒரு திகார் ஜெயில் மாதிரி. நோ மோர் சச்சன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டக் ஹைவே, டெல்லி டு ரோட்டக் ஹைவே, அந்த மையத்திற்கு பேர் தெகிரி மையம், தெகிரி பார்டர். அந்த தெகிரி பார்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர் விவசாயி உட்கார்ந்துருக்கான். அவன் ஒரு இடத்தில் முற்றுகை அல்ல, ஒரு எல்லையில் முற்றுகையவன். அந்தந்த டிஸ்ட்ரிக்டாரன் மாவட்டத்துக்காரன் உட்கார்ந்துருக்கான், அங்கிருந்து ஏற்கனவே கொண்டு வந்துட்டான். அப்புறம் அந்த பெண்கள் இப்போ ஒரு கிராமத்திலிருந்து, ஒரு ஹரியானா ஒரு கிராமத்திலிருந்து 2500 லிட்டர் பால் வருது. அது காரணம் அதான் விவசாயியுடைய லைஃப் முறையும் இதர விவசாயிகளுடைய சாலிடாரிட்டி முறையும் அதனுடைய தன்மை பரிணாமமே வேற. அது இன்றைக்கு இருக்கிற மற்றவங்க வந்து நவீன வர்ணனையாளர்கள் எல்லாம் அதான் சொல்றான். அவன் கம்யூனிட்டி லைஃப் உள்ளவன், ஒரு சமூக வாழ்வியலை சார்ந்த விவசாயிகள் கூட்டம். அவன் அவங்களுக்கு அங்கே சாப்பாடு கொடுக்கறது வைக்கிறது, அவன் அவங்களுக்கு அவனுக்கு வெளிக்கு போறதும் ஒண்ணுக்கு போறதும் பிரச்சனையே அல்ல. அவன் சோற பொங்குறதும் தெருவில் உட்காந்து சாப்பிட்றதும், வயக்காட்டில் உட்காந்து சாப்பிட்டவனுக்கு அவன் வயக்காட்டை விட இந்த ரோடு நல்லா இருக்குன்னா சர்க்கார் போலீஸ்காரன் அவனா தோண்டி இவன் டிஸ்டர்ப் பண்ணது தவிர அவனுக்கு ஏன ஒன்றாலும் படுத்துக்கிடுவான். அதுக்கு தக்கன அவன் போர்வை வச்சிருக்கான். ஏற்கனவே அவன் ட்ரெஸ் இது எல்லாமே அந்த முறையில் இருக்கிறது.